Hello friends, welcome. Welcome to Nilamagan Time Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு லேட்டஸ்ட் மெத்தட் GSTR1 ரிட்டர்ன் ஃபைலிங்ல அன்ரெஜிஸ்டர்ட் சேல்ஸ் மட்டும் இருந்தால் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டில் லாகின் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்ஷா வர அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததை ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த மந்த்து ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதுதான் வந்து ஆர்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லேட்டஸ்ட் மெத்தடில், அதாவது தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து டிஸ்பிளேயில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் ஹிட்டனில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஹிட்டனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது, அதாவது ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு போகிறது மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக தேவையானது மட்டும்தான் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாமே தேவைப்படாது, அதாவது தேவையானதை மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னாக்கா நம்ம ஃபைல் பண்ணும்போது எதை மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதிலே வந்து வெளியில் வந்து ரெட் கலரில் காமிக்கும், அப்போ வந்து எதை மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம B2C அதர்ஸ், அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம், ரெஜிஸ்டர் பண்ணாத பார்ட்டிகளுக்கு, அதாவது கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம், அது மாதிரி இருக்கிறத வந்து எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். அதனால் B2C அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ரெக்கார்டு அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணும், அது POS. இது வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ, அதாவது சேல் பண்ண ப்ராடக்டோடைய டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ வந்து இந்த டேக்ஸபிள் வேல்யூவில் என்டர் பண்ணணும். இன்கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து 5% உள்ள ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆச்சோ அதனுடைய டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து வேறு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூக்கு வந்து என்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரேட்டுன்னு இருக்கு பாருங்கள், எத்தனை பர்சன்டேஜ் வந்து சேல் பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் வந்து, அதாவது ரேட் அப்படிங்கிறதுல பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிங்கன்னாக்கா டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பிரித்து காமிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எம்டியாக தான் காமிக்க திரும்ப. இப்போ வந்து நம்ம வேறு பர்சன்டேஜில் வந்து ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ திரும்ப வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொன்றும் நம்ம என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போய் ஆட் ஆகிக்கும். நம்ம வந்து எங்கே ஆட் ஆகுதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூவில் வேறு பர்சன்டேஜில் வந்து ப்ராடக்ட் இருக்குது, அதனால் நான் வந்து அதையும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது அதனால் டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ வந்து என்டர் பண்ணியாச்சு. இந்த வேல்யூக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜில் சேல்ஸ் நடந்தது அப்படிங்கிறது வந்து ரேட் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணுறேன். அதாவது 18% வந்து சேல்ஸ் நடந்தது, அதனால் 18 செலக்ட் பண்ணியாச்சு. 18 செலக்ட் பண்ணதுமே அந்த டேக்ஸபிள் வேல்யூக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும், அதாவது சென்ட்ரலுக்கு எவ்வளோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம சேவ் கொடுத்துட வேண்டியதான். சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் எல்லாமே காமிக்கும். வேறு இன்னும் வந்து வேறு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா என்டர் பண்ணி இதே மாதிரி வந்து என்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சேவ் கொடுத்தோன்னா ஆட் ஆகிக்கும். இதே மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து இதே மெத்தடில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோன்னா எல்லாமே ஆட் ஆகிக்கும். இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டு தான் இருக்குது, அது ரெண்டு, அதாவது டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் 5% ஒன்று, 18% ஒன்று இருக்குது. அதனால் ரெண்டுமே வந்து இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது எங்கே போய் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது அப்படின்னா இதில் வந்து பேக் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இதில் பாருங்கள், இப்போ வந்து 5% டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து 18% வந்து என்டர் பண்ணோம், ரெண்டுமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்துருச்சு. அதாவது ஸ்டேட்டு, பர்சன்டேஜ், டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, டேக்ஸ், இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து பென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண முடியாத பட்சத்தில் இல்லை வந்து மொத்தமாக டெலீட் பண்ண அப்படின்னா டெலீட்டு கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க, எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால் பேக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா B2C அதர்ஸ், இப்போ வந்து ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கோம், அதனால் ரெண்டு காமிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூடு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து கம்பல்சரி கிடையாது,
இருந்தாலும் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கே வந்து எவ்வளோ வந்து சேல் நடந்தது, எந்த டேட்டில் என்ன இன்வாய்ஸ் அப்படிங்கிறலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெக்கார்டு கரெக்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் ஜிஎஸ்டியில் வந்து கிராஸ் செக்கிங் ஏதாவது பண்ணுறாங்க, அது மாதிரி வெரிஃபிகேஷன் ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நம்மளுடைய என்ட்ரிஸ் வந்து கரெக்டாக காமிக்கிறதுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூடு போட்டோன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து பக்காவாக ரெக்கார்டு நம்மள்கிட்ட இருக்கும். அது வந்து எந்த டைமில் வந்து அவங்க கிராஸ் செக்கிங் பண்ணாலும் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் அவங்களுக்கு. அதுக்காக தான் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து கம்பல்சரி என்டர் பண்ணிவிடுங்க. அதனால் இப்போ வந்து டாக்குமெண்ட் இஷ்யூடு எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது இன்வாய்ஸஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை, சேல்ஸுடைய டீட்டெயில் தான் நம்ம காமிக்கிறோம். அதனால் வந்து இதில் ஆட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது ஃப்ரம், அதாவது அந்த மந்த் வந்து எந்த பில்லுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதாவது பில்லு வந்து இஷ்யூ பண்ணோம் நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணும்போது, அது வந்து எந்த பில்லுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எந்த பில்லோட வந்து அந்த மந்த்து முடிஞ்சுது அப்படிங்கிறது வந்து நம்ம என்டர் பண்ணால் இது இப்போ வந்து ஃப்ரம் அந்த பில், அதாவது நீங்கள் வந்து பில்லு இஷ்யூ பண்ணுறது அந்த மந்தில், அதாவது பர்டிகுலர் மந்தில். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் மந்த்துடைய இதுதான் வந்து இந்த மாதம் வந்து ஃபைல் பண்ணுவோம். அப்போ வந்து லாஸ்ட் மந்த்து வந்து எந்த பில்லில் வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதை வந்து ஃப்ரமில் போட்டுங்க. டூவில் வந்து எந்த பில்லு வரலாம், அது கடைசி 30ஆம் தேதி வரலாம் எந்த பில்லு வரலாம் இஷ்யூ பண்ணமோ அந்த பில்லை வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் எவ்வளோங்கிறத கவுண்ட் பண்ணி போட்டுடுங்க. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது கேன்சல்டு இருந்துச்சுன்னா எத்தனை பில் வந்து கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா டோட்டல் பில் நம்பரில் மைனஸ் ஆகி நெட் இஷ்யூட்ல ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். எதுவுமே கேன்சல் ஆக அப்படி கேன்சல் ஆகலை அப்படின்னா ஜீரோ கொடுங்க. டோட்டல் அதாவது நெட் இஷ்யூவில் டோட்டல் நம்பர் என்னவோ அதே தான் நெட் இஷ்யூவில் காமிக்கும். இதுக்கப்புறம் வேறு டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம B2C அதர்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம், அதில் வந்து இப்போ வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து அதை என்டர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இஷ்யூட் தான், இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. அதனால் டைரெக்டாக வந்து அப்படியே கீழே கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா சேவ் அப்படின்ட்டுருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது சிஸ்டம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் கழித்து பேக் ஸ்பேஸ் ஏரோ இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைட் டாப்பில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த ஆட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் இஷ்யூவில் ஒரு டீட்டெயில் தான் என்டர் பண்ணோம், அதாவது பில் நம்பர் தான் என்டர் பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்று காமிக்குது B2C நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணுனது, அதாவது ரெண்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம், அதாவது 5% ஒன்று 18% ஒன்று, அதனால் ரெண்டு காமிக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்செப்ஷன் கோடு வந்து என்டர் பண்ணணுமா அப்படின்னா லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் இயர்லி டேர்ன், அதாவது லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் நடந்துச்சுன்னா கன்செப்ஷன் கோடு கம்பல்சரி. அது இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடந்திருக்கு அப்படின்னா கன்செப்ஷன் கோடு கம்பல்சரி கிடையாது. நம்ம வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம், மற்றபடி அந்த ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கன்செப்ஷன் கோடு என்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இதோடு இல்லாமல் மற்றபடி ஏதாவது B2C இன்வாய்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா இதான் கிளிக் பண்ணி பண்ணணும். நம்ம வந்து இப்போ B2C அதர்ஸ் அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் சேல்ஸை பற்றி தான் பார்க்குறோம். அதனால் வந்து அதுக்கு தேவையானதை மட்டும் இப்போ வந்து என்டர் பண்ணி முடிச்சாச்சு. இதிலே வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து பழைய மெத்தடில் வந்து எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். நியூ மெத்தடில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எதெல்லாம் என்டர் பண்ணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஜென்ரேட் GSTR1 சம்மரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மெசேஜ் வந்துருக்கு, அதாவது நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிடணும், அதாவது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சப்மிட் கொடுக்கணும். ஏன்னா சப்மிட் பண்ணியாச்சுன்னா ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது, அதான் மெசேஜ். அதனால் வந்து நம்ம அதாவது சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிடணும். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரொசீடு கேட்கும், ப்ரொசீடு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு சம்டைம் வெயிட் பண்ண சொல்லுது சிஸ்டம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் வந்து ரைட் சைட் டாப்பில் ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைல் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க, டிக் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, இதில் உங்களுடைய நேமு இல்லை கம்பெனி நேம் இது வந்து ஏதோ ஒன்று வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் வித் EDC அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ நீங்கள் வந்து GST ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடிக்கும் ஒரு OTP வந்திருக்கும், அதில் ஏதாவது ஒரு OTP இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
லிக்விட் ஆனது இப்போ வந்து ஃபைல்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிட்டர்ன் ஃபைலிங், அதாவது மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ், அதாவது அவுட்வர்ட் சப்ளையில் அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட். இது தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி, அதாவது அன்ரிஜிஸ்டர்டு சேல்ஸ் மட்டும் இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.